எல்லோருக்கும் ஆத்ம வணக்கம். நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்கு. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்கு. இந்த 72,000 நாடிகளில் முக்கியமானது மூணு நாடி தான், இடகலை நாடி, பிங்கலை நாடி, சுழுமை நாடி. அடுத்தது இன்னும் ரெண்டு நாடி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நாடி, லட்சுமி நாடி. இந்த அஞ்சு நாடியும் கனெக்ட் ஆகிறோம் புருவ மத்தி. அஞ்சு நாடியும் கனெக்ட் ஆகிற இடம் இந்த புருவ மத்தி. அதனால தான் வந்து புருவ மத்தியில் மனசை நிறுத்தி பழகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் நம்ம கருவியில் இருக்கிற அந்த ஊசி முனை வாசல் தான் புருவ மத்தின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக இந்த இடத்துல தான் உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல தான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இடத்துல கிரு கிரு கிருன்ற உணர்வு இந்த இடத்துல கிடைக்கும். அந்த உணர்வு வர வைக்கிறதுக்காக நிறைய சில பேர் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு வந்து ஈஸியான வழி வந்து மூலபந்தம் அஸ்வினி முத்ரா தான். உருவ மத்தியில் உணர்வு வர வைக்கிறதுக்கு நீங்கள் பொதுவாக விரலை வச்சு அந்த இடத்துல உணர்வு வர வைக்கலாம். ஆனால் உருவ மத்தியில் நல்ல உணர்வை வர வைக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக மூலபந்த பயிற்சி நீங்கள் பண்ணியே ஆகணும். மூலபந்த பயிற்சி பண்ணாமல் இதில் கிடைக்கிற அந்த அனுபவங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. பக்தினால் கிடைக்கிற அனுபவங்கள் வேற, இந்த மூலபந்தம் அஸ்வினி முத்ரா இது பண்ணுறதுனால கிடைக்கிற அனுபவங்கள் வேற. அதனால் இந்த மூலபந்தமும் அஸ்வினி முத்திரையும் நீங்கள் வந்து நல்ல பயிற்சி பண்ணும். மூலபந்தமும் அஸ்வினி முத்திரையும் நல்ல பயிற்சி பண்ணாதான் அதில் கிடைக்கிற அனுபவம் என்னன்றது உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இடகலை நாடி, பிங்கலை நாடி, சுழுமுனை நாடி, இந்த மூன்று நாடி தான் ரொம்ப முக்கியமான நாடிகள். இடகலை நாடி, பிங்கலை நாடி, சுழுமுனை நாடி. அடுத்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நாடி, லட்சுமி நாடி. இந்த அஞ்சு நாடியும் கனெக்ட் ஆகிற இடம் புருவ மத்தி தான். புருவ மத்தியில் உணர்வை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த பயிற்சிகள். மூலபந்தமும் அஸ்வினி முத்திரையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதனால் இந்த பயிற்சியை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. அடுத்தது சக்கரங்கள் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏழு சக்கரங்கள் முக்கியமான சக்கரங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், திசுத்தி, ஆக்கினை, துரியம். இந்த ஏழு சக்கரங்களும் நீங்கள் உணர்வை வர வைக்கணும். மூலாதார சக்கரன்றது கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவில் இருக்கிறது தான் மூலாதார சக்கரம். தொப்புலேருந்து ஒரு 2 இன்ச்சு கீழே இருக்கிறது தான் சுவாதிஷ்டான சக்கரம். தொப்புல இருக்கிறதா மணிப்பூரக சக்கரம். இந்த மார்புக்கு நடுவில் இருக்கிற குழியில் இருக்கிறதா அநாகத சக்கரம். தொண்ட குழியில் இருக்கிறது விசுத்தி சக்கரம். புருவ மத்தியில் இருக்கிறது ஆக்கினை சக்கரம். உச்சந்தலையில் இருக்கிறது துரிய சக்கரம். பின்மண்டையில் இருக்கிறது பிந்து சக்கரம். இந்த சக்கரங்களை ஆக்டிவேஷன் பண்ணாதான் இதில் கிடைக்கிற அனுபவங்களை நீங்கள் உணர முடியும். இப்போ மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு மூலபந்தம் கண்டிப்பாக பண்ணணும். மூலபந்தம் பண்ணாதான் இதில் கிடைக்கிற அனுபவத்தை நீங்கள் உணர முடியும். மூலபந்தம் பண்ணாதான்
இதில் கிடைக்கிற அனுபவத்தை நீங்கள் உணர முடியும். அடுத்தது அடி வைத்துக்கு அது நீங்கள் உணர்வுனாலையும் மேலே கொண்டு வரலாம், இல்லைன்னா கபாலபதி பயிற்சியும் பண்ணலாம். கபாலபதி பயிற்சி உங்களுக்கு தெரியும், அந்த பயிற்சி பண்ணிங்கனாலும் இந்த சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகும். அடுத்தது அநாகத சக்கரம். அநாகத சக்கரம் ஆக்டிவேஷன் ஆகணும்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பாவும் கருணியமும் இருந்தால் அநாகத சக்கரம் வேலை செய்யும். விசித்தி சக்கரத்துக்கு பயிற்சிகள் இருக்கு, அது உஜ்ஜயி பிராணாயாமம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த தொண்டைக்குழியில் இருக்க பள்ளம், அந்த பள்ளத்தில் மனசை நிறுத்தி காத்த உள்ள இழுத்து அப்படியே ஊதுனீங்கன்னா அது பேர் உஜ்ஜயி பிராணாயாமம். அதுக்கு பேர் உஜ்ஜயி பிராணாயாமம். ஊதன காற்றை அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்து கீழே இழுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சித்தவித்தை. தொண்டைக்குழியில் காற்றை நல்லா இழுத்து இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிரு கிருன்னு ஒரு உணர்வு கிடைக்கும், அந்த உணர்வில் அப்படியே மனசை நிறுத்துங்க. கிரியா யோகத்தில் இந்த பயிற்சிக்கு பேர் உஜ்ஜயி பிராணாயாமம். இதே அந்த இடத்துல லேசாக இருக்கு, இந்த ரெண்டு பயிற்சி தொடர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு உணர்வு கிடைக்கும். இது விசித்தி சக்கரம் இருக்கிற இடம், இந்த இடத்துல இந்த ரெண்டு பயிற்சியும் உங்களுக்கு நல்ல உணர்வை வர வச்சிடும். ஒரு சிலர் இந்த இடத்துல உணர்வு வர வைக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இந்த விசித்தி சக்கரத்தில் உணர்வை வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒன்றுமே தேவையில்லை, மனசை அந்த இடத்துல நிறுத்தி லேசாக ஒரு இருக்கம் கொடுத்து ஊதணும். அதாவது கையை வச்சு இருக்கக்கூடாது, மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, மூச்சை உள்ள இழுக்கிறீங்க, இந்த இடத்துல லேசாக ஒரு இருக்கம் கொடுத்து
அப்படி பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உணர்வு கிடைக்கும். அந்த இடத்துல கிடைக்கிற உணர்வுலேயே மனசை நிறுத்தி பாருங்கள், நல்லா சுகமாக இருக்கும். அதில் என்ன அனுபவம் கிடைக்கிறதுன்றதே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மூலபந்தம், அசினி முத்ரா, உஜ்ஜயி பிராணாயாமம், இந்த மூணு விஷயத்த மறந்துடாதீங்க. மூலபந்தம், அசினி முத்ரா, உஜ்ஜயி பிராணாயாமம், இதில் வந்து பயிற்சிகள் நிறைய இருக்குது. பயிற்சிகள் நிறைய இருக்குது. சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் இந்த மூணு பயிற்சி மட்டும். வயசானவங்களும் பண்ணலாம், நோயாளிங்களும் பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். மூலபந்தம், அசினி முத்ரா, உஜ்ஜயி பிராணாயாமம் எல்லாராலும் செய்ய முடிஞ்ச பயிற்சி இது. அதனால தான் இந்த மூணு பயிற்சி மட்டும் முக்கியமாக சொன்னேன் நான். எல்லாராலையும் செய்ய முடிஞ்ச பயிற்சி தான் மூலபந்தம், அசினி முத்ரா, உஜ்ஜயி பிராணாயாமம். இந்த மூணு பயிற்சியை விடாத பண்ணுங்க. இதில் கிடைக்கிற அனுபவத்தில் சந்தோஷமாக இருங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம்.